ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம். ப்ராப்ளம்னாலே நம்ம கசகசன் கொடுப்போம்னு நினச்சிருக்கேன். இந்த நேரத்தில் வந்து சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்னா லாஸ்ட் மினிட்ல பார்க்கக்கூடிய ப்ராப்ளம். நல்லா சர்ச் பண்ணி பார்த்ததெல்லாம் அஞ்சு வருஷம் பப்ளிக்கில் ப்ராப்ளம் வந்து கம்பல்சரி ஒரு பப்ளிக்கில் தான் கேட்டிருக்காங்க, தவிர மீதெல்லாம் ஏபிசிடி ஐடென்டிஃபை தான் கேட்டிருக்காங்க. அதாவது நேமிங் ரியாக்ஷன் படிச்சுட்டு போனாலே ஓரளவுக்கு எழுத முடிகிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுட்டேன் ஐயூபேக் நேமுக்கு அண்டு கம்பல்சரிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்னு கேட்டால் எழுதக்கூடியது. ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நம்பர் ஆஃப் தி எஃப்தி எஃப்சிசி யூனிட்ஸல் புக் பேக் தான். இதுவே எஸ்சி யூனிட்ஸல்னு கேட்டால் இந்த ஃபார்முலா, பிசிசி யூனிட்ஸல் கேட்டால் இந்த மூணுமே கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. இந்த மூணு வச்சு சம்மந்தம் கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து இந்த மினி மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃப்லாம் நான் கீழே தரேன். மினி மெட்டீரியல் வச்சு தான் நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேக்கிங் எஃபிஷியன்சி கேட்டால் கூட நீங்கள் வந்து போட்டுடலாம் என்ன ஏதுன்ட்டு. அடுத்தது சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் லைஃப் பீரியடு அதெல்லாம் சம்ஸ் கிடையாது, டெரிவேஷன்ஸ். ஸோ இன்டகிரேட் ரேட்லாம் பாருங்கள். இந்த சம் இதில் இருக்க சம்ஸ் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன். ரேட் கான்ஸ்டன்ட், ஃபஸ்ட் ஆர்டர், ஹாஃப் லைஃப் பீரியட், ஹாஃப் லைஃப் டைம் கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சம் பார்த்துக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு இதே சம் தான் கேட்பாங்க. அடுத்தது கன்சிடர் தி ஆக்சிடேஷன் நைட்ரேட் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எண்ணு ஒட்டுன்னு கேட்டிருக்காங்களோ அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் பாருங்க ஒரு நாலஞ்சு சம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், அடுத்து ஐனிக் ஈக்விலிபிரியம் வந்தாச்சு. அதில் வந்து காஞ்சுகேட் பேஸ் பேர் பார்த்துக்கோங்க. இதில் வந்து லிவிஸ் ஆசிட் எது, லிவிஸ் பேஸ் எதுன்னு கேட்பாங்க, அது நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி எதுன்னு பார்த்துக்கோங்க. அயனிக் ப்ராடக்ட் சம்மு நோட்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இதே சம் தான் கேட்பாங்க. அயனிக் ப்ராடக்ட் சம்மு, பிஹெச் சம்மு, பிஹெச் சம் பாருங்கள் நாலு சம் தான் இருக்குது. நாலு சம் கண்டிப்பாக இந்த நாலு சம்மில் சொல்யூஷனோடு உங்களுக்கு தரேன். நாலு சம்மில் ஏதோ ஒரு சம் ஓகேவா. அடுத்தது ஆசோ டைலியூஷன்லாம் சம்மு பார்த்துக்கணும். அடுத்தது பிஹெச்சில் இன்னொரு சம்மு, இந்த ஃபார்மில் போட்டால் ஆன்சர் வந்துடும், ரொம்ப ஈஸி. பிஹெச்சில் இன்னொரு சம்மு. அடுத்தது ஹேண்டர்சன் ஈக்குவேஷன் கண்டிப்பாக இந்த சம் என்னமோ தெரியல, ஹேண்டர்சன் ஈக்குவேஷன் இந்த சம் அடிக்கடி ஃபைவ் மார்க்கில் கேட்டுட்ருக்காங்க கம்பல்சரியில். அதாவது ஃபைவ் மார்க்னால் ஆர் சாய்ஸில் கேட்டுட்ருக்காங்க, நாளைக்கு கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க. அதோட ஆன்சர் இங்கே முடியுது பார்த்துக்கோங்க. அடுத்தது சாலிபிலிட்டி ப்ராடக்ட் சம்மு பாருங்கள், சாலிபிலிட்டி ப்ராடக்ட் சம்மு, இது ரெண்டு, இது மூணு நாலு, அப்புறம் இது ஒரு சம் பார்த்துக்கோங்க. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ரைட். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் சம் பார்த்துடலாம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இது. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நர்ன்ஸ் ஈக்குவேஷன் வச்சு சம வர வாய்ப்பு இருக்குது, இருங்க காட்டுறேன். இந்த சில்வர் நைட்ரேட் சம் இதுதான் வந்து கம்பல்சரி ஒரு டைம் கேட்டதாங்க, இது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குப்பா அதனாலும். அதுக்கப்புறம் பேசாலாம் எதில் எதுவுமே இதில் இல்லை. இந்த சம் இருக்குது பாருங்கள், ஸ்டாண்டர்ட் இமப் ஆஃப் செல், இது ஒரு சம்மே கிடையாது, ரொம்ப ஈஸி. அடுத்து காப்பர் சல்ஃபேட் அண்ட் அயன் வெசல், இது ஒரு சம்மே கிடையாது, ஒரு ரீசனிங் கொஷின் தான், கண்டிப்பாக அது வந்து ஒரு ரீசனிங் கொஷின் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் டிகிரீஸ் ஆர்டர், இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விச் ஆஃப் தி அப்படின்னு சொல்லி இது கேட்குறாங்க, இது வந்து ஒரு ரீசனிங் கொஷின், ரீசனிங் கொஷின் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை, பயப்படுறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், இவ்வளோ தான் சம்ஸு. இது பார்த்தா போதும், சாலிட் ஸ்டேட்டில் கூட எதுவும் பார்க்க வேணாம். ஸோ உங்களால் முடிஞ்சால் இது மட்டும் பார்த்தா போது, கெமிஸ்ட்ரிக்கு அவ்வளோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் சொல்கிறது மட்டும் பார்த்து ஒரு பத்து சம் தான் இருக்குது, நைட் நேரத்தில் வந்து சொல்கிறேன் கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள்.